நாட்டிடலாம். பட்டு எங்க பாரு, இங்க பாரு, போட்டோ போஸ்ட் பார்க்கலாமா? நைட்டு போகிறோம். தாத்தா சொல்ல, தாத்தா சொல்லுடா. அம்மா குடுநீர். தாத்தா தாத்தா சொல்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா செடியில் வந்து பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. முதல்ல ஒரு செம்பருத்தி பூந்து, இப்போ ரெண்டு செம்பருத்தி, பொட்டுலாம் வந்து நிறைய வச்சுருக்கு. ரோஸும் வந்து பார்த்தீங்கன்னா முதல் நாள் ஒன்று பூத்துது, ரெண்டாவது நாள் ஒன்று பூத்துது, நாளும் கழித்து சாமிக்கு வச்சாச்சுங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, ரொம்ப நாளாக ஆசை நடந்தது. என்னென்னா அந்த செடியில் கொஞ்சம் அந்த வெள்ளையாக பூச்செடிக்கெல்லாம் அதுதான் அடிச்சிது, அதுக்கு மருந்து நான் போட்டுருக்கேன். அதுக்கு ஏதோ கொடுத்தாங்க, கடையில் போய் கேட்டப்போ கொடுத்தாங்க, அதை தான் போட்டுன்னு. இந்த சாமந்தி மட்டும் தான் கொஞ்சம் சரியாக வரல, மீதெல்லாம் சூப்பராக வந்து. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் டு ரேகா ராஜேஷ் கிச்சன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11 o'clockலேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணுறேங்க. காலையில் பார்த்திங்கன்னா பையனுக்கு வந்து இட்லியும் தக்காளி தூக்கம் வச்சு குத்தமிச்சிட்டேன். இப்போ தான் வந்து செய்கிறேங்க, கேரட் பொரியல் பண்ணிவிட்டு இங்கே பார்த்திங்கன்னா வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அரிசி வந்து ஊற வச்சுருக்கேன், புளியும் ஊற வச்சுருக்கேன். எதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது எல்லாத்தையும் சேர்த்து ஆக்கும் இல்லை, கூட்டாஞ்சோறுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வந்து நாங்கள் ஒன்றா ஊத்தை ஆக்கின சோறு, ஒன்றா ஊத்துன சோறு சொல்லுவோம் கிராமத்துங்கெல்லாம். அதாவது புளியெல்லாம் போட்டு நம்ம வந்து எல்லாம் வெங்காயம் தக்காளி புளியெல்லாம் கரைச்சி ஊற்றி, நான் ஏற்கனவே ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன், சூப்பராக இருக்குங்க. நம்ம வந்து மிளகா கிள்ளி போட்டு தான் வந்து அதை தாளிக்கணும். கொஞ்சம் மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், இதுதாங்க. இன்றைக்கி வந்து லஞ்சு வந்து இதுதான் செய்ய போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குக்கரை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் வந்து இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட ஊற்றி வந்து செய்து சாப்பிட்லாங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து இந்த பட்டை லவங்கெல்லாம் போடுறோம் இல்லையா, அந்த மாதிரிலாம் எதுவுமே போடக்கூடாது. கடுகு போட்டுக்கலாம், கொஞ்சமாக வந்து கூட வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம், காஞ்சி மிளகாய் அவ்வளோதாங்க. நம்ம காரம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம காஞ்சி மிளகாய் தான் போட்டுக்கணும். போட்டு நல்லா வந்து கொஞ்சம் அப்படி கலந்து விட்டுட்டு அது கூடமே வந்து நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் போடலாங்க, வேறு எந்த காயும் போடக்கூடாது, அந்த டேஸ்ட்டு போயிடும், வேறு மாதிரி ஆயிரும். உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் மட்டும் போடலாம், இருந்ததுன்னா போடலாம். நான் உருளைக்கிழங்குலாம் போட வேணான்றதுக்காக நான் போடல, எந்த காயும் போடல, அப்படியே செய்கிறேன். அப்படியே செய்தாலும் சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக யாராவது ட்ரை பண்ணி பாருங்கள். கிராமத்துங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த மாதிரி டக்குன்னு காலையில் வந்து சப்போஸ் பழைய சாதம் இல்லை அப்படின்னாலோ, இல்லை எதுவும் இல்லைனாலோ இது மாதிரி செய்து சாப்பிட்ருவாங்க. இப்போ வெங்காயம் வந்து போட்டுக்கலாம், நல்லா வதங்கின அப்புறமா கொஞ்சமாக வந்து இதில் வந்து மஞ்சத்தூள் வந்து நம்ம சேர்த்துக்கணுங்க. நம்ம மிளகாய் கிள்ளும்போது அந்த விதையெல்லாம் எடுத்துடணும், எடுத்துட்டு போடணும். நம்ம மஞ்சத்தூள் வந்து நான் வந்து ஒரு அரை ஸ்பூனுக்கு மேலேயே போட்டேன், ஏன்னா நமக்கு வந்து அந்த கலர் வரணும், இல்லைனா வெள்ளையாக இருக்கும். அதனால் போட்டு அதையே நல்லா கொஞ்சம் கலந்து விட்டுட்டு நம்ம தக்காளி போட்டுக்கலாம். இப்போலாம் நம்ம தக்காளி போடுறோம், அப்போலாம் எங்கள் அம்மா செய்யும்போது தக்காளிலாம் கூட இல்லைங்க, எங்கள் அம்மா செய்வாங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி டேஸ்ட்டு வந்தது, நடுவில் ஒரு முறை செய்யுது, அப்படி வரல அந்த டேஸ்ட்டு. போட்டு கூட நம்ம வந்து உப்பு, தேவையான அளவு நம்ம உப்பு இது கூடவே வந்து சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், வேணும்னா ட்ரை பண்ணுங்கங்க, ட்ரை பண்ணி பாருங்கன்னு நான் சொல்ல, வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக செய்து பாருங்கள் எப்போவாவது டைம் கிடைக்கும்போது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து புளி ஊற வச்சுக்கணுங்க. நம்ம எவ்வளோ சாதம் செய்கிறோமோ அதுக்கு தகுந்த புளி ஊற வச்சுக்கணும். இந்த அளவு அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது, ஏன்னா நம்ம அந்த புளிப்பு நமக்கு வேணும் இல்லையா, அந்த அளவுக்கு நம்ம ஊற வச்சுக்கணும். அதனால் கொஞ்சம் நமக்கு எவ்வளோ சாதம் செய்கிறோமோ அந்த அளவுக்கு ஊற வச்சுட்டு கரைச்சி, இந்த மாதிரி நான் வந்து பார்த்திங்கன்னா 2 ஆயாக்கு அரிசி, அதில் வந்து இந்த சொம்பில் 2 சொம்பு வைப்பேன், ஏன்னா இது சாப்பாட்டு அரிசி. நம்ம வந்து இப்போது பாஸ்மதி ரைஸோ இல்லை சீரக சம்பவனோ நம்ம அளவு வந்து நம்ம எடுத்து ஊற்றிக்கணும், 1:1 இல்லைனா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2க்கு மேலேயே நான் வந்து 2 கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் ஊற்றுவேன். அது வந்து நம்ம குக்கர் மூடி போட்டு வைக்கனாலே அது கரெக்டாக இருக்கும், சாதமும் நல்லா வெந்துடும். கொஞ்சம் வேகாத மாதிரி இருந்தால் எங்கள் வீட்டில் யாருமே சாப்பிட மாட்டாங்க.
இப்போ நம்ம உப்பு காரம் புளிப்பெல்லாம் இருந்ததுன்னா கரெக்டாக மூடி போட்டு வச்சிடணும். அதுக்கப்புறம் தண்ணி கொதிச்ச அப்புறமா நம்ம அரிசி கழுவி போடணும். நான் ஒரு கையில் கேமராவும் ஒரு கையில் வந்து செய்கிறதுனால நான் என்ன பண்ணேன், அரிசி போட்டுட்டு அப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன். இது மாதிரி போட்டுட்டு அப்புறமா நீங்கள் இந்த மாதிரி கலந்து உப்பு இருக்குதான்னு பார்த்துக்குங்க திரும்ப ஒரு முறை. இல்லைனா கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் வந்து அந்த டேஸ்ட்டே வராமல் போயிடும். அதனால் உப்பு இருக்குதான்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து குக்கரை வந்து மூடி போட்டு மூடிடலாங்க. அவ்வளோதான், கொஞ்ச நேரத்தில் சீக்கிரமாக நம்ம செய்தெல்லாம் டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும், சூப்பராக. இது பார்த்திங்கன்னா விசிலும் வந்துச்சு. அந்த வெயிட் பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த இது நெட்டு கழண்டி போயிடுச்சு, அதனால் பெரு போயிட்டு போட்டு ஒட்டிக்கிட்டேன். அது வந்துடும் நினச்சி ஆனால் வரல, சூப்பராக ஒட்டிடுச்சு. பார்த்தீங்கன்னா சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம வந்து நம்ம திறந்து பார்க்கும்போது சூப்பராக இருக்குது பாருங்க, சூப்பராக இருந்தது. இப்போ நான் வந்து கலந்து விடுறேன், அதுதான் ஒரு கையில் கேமரா இருக்கிறதுனால என்னால் கரெக்டாக வந்து கலர முடியல. அவ்வளோதானே, கலந்து விட்டு நம்ம சூடாக சாப்பிட்ணும். இதெல்லாம் ஆறுனப்புறமா சாப்பிட்டா நல்லாவே இருக்காது. இப்போ நாங்கள் வந்து ரெடியாக மத்தியானம் லஞ்சு வந்து செய்து உடனே வந்து சாப்பிட்டாச்சு, கேரட் பொரியல் சாதம். இப்போ பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் வந்து உருளைக்கிழங்கு பஜ்ஜி, அதுக்கப்புறம் வந்து வெங்காய பஜ்ஜி, அதுக்கப்புறமா வந்து கொடமிளகா பஜ்ஜி, இது மூணு தான் நான் போட்டேன். அதுக்கப்புறம் வியாழக்கிழமன்றதுனால விளக்கு ஃபுல்லாக வந்து க்ளீனாக கழுவி வச்சுக்கிறேன். கழுவி முடிச்சுட்டு அப்புறமா இவங்களுக்கு பஜ்ஜி போட்டு கொடுத்துட்டு அப்புறமா வந்து நம்ம குங்குமஞ்செல்லாம் வைக்கணும். பார்த்திங்கன்னா சூப்பராக பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் வந்து சாஸ் வச்சு பஜ்ஜி சாப்பிடுவோம். இது வந்து வெங்காய பஜ்ஜி எங்களுக்கு பிடிக்கும். இது வந்து நான் ஃபஸ்ட் டைம் போட்டேன், நல்லாயிருக்கு. பொட்டோட்டோ பஜ்ஜி வந்து எங்கள் பசங்களுக்கு பிடிக்கும். இதாச்சு, இப்போ சாப்பிட போகிறேங்க. என் பையன் பொட்டெல்லாம் வச்சு சாமிலாம் கும்பிட்டு வந்து படிக்கிறாங்க. இன்றைக்கி வியாழக்கிழமை காலையிலேருந்து இன்ன வரைக்கும் வேலை வந்து கரெக்டாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 6:45 ஆகும்போது இன்னொரு வீடியோ எடுத்துகிட்டு நான் இந்த வீடியோவுக்கும் வந்து சொல்லின்னு இருக்கேன். வியாழக்கிழமை காலையில் பெருக்கி தொடச்சி விளக்கெல்லாம் கழுவி லஞ்சு செய்து காலையில் இவங்களுக்கு லஞ்சு செய்து கொடுத்து எல்லாம் பண்ணி விளக்கேற்றி இதில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து உங்ககிட்ட நான் காமிச்சிருப்பேன். பஜ்ஜி மிளகா, அதான் குடமிளகா பஜ்ஜி, வெங்காய பஜ்ஜி, பொட்டோட்டோ பஜ்ஜி, இதெல்லாம் போட்டு கொடுத்து எல்லாம் முடித்து நான் வீடியோ எடுத்து திரும்ப வந்து உட்காந்து படிக்க வைக்கணுங்க, சரிங்களா. இதுதான் வேலை, கண்டினியூவாக வேலை வந்து கரெக்டாக இருக்குது. காலையில் எழுந்ததுலேருந்து அப்படியே மாற்றி மாற்றி வேலை செய்கிறது எல்லாருக்குமே வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும் கண்டிப்பாக அது எவ்வளோ கஷ்டன்ட்டு. அதனால் இப்போ வேறு பையன் வந்து 10th போகிறான்னா அது வேறு கொஞ்சம் பயம், அவனை எப்படி படிக்க வைக்கிறது அப்படின்ற பயம். இப்போ 9th வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் இன்றைக்கி தான் எக்ஸாம் வந்து, அதாவது டெஸ்ட்டு வந்து முடிஞ்சுது. 50 மார்க்கு 21st வந்து மாடல் எக்ஸாமு, அதுக்கப்புறம் முடிஞ்சுது, அப்புறமா எக்ஸாம் வரும். இதெல்லாம் அப்படியே பண்ணணும். அப்படியே அவனுக்கு கண்டினியூவாக வந்து 10th வந்து எடுக்க போகிறாங்க இல்லையா, அது அப்படியே வரும் பயம் இல்லையா. நார்மல் ஸ்டூடெண்ட்டுனா வந்து கொஞ்சம் பயம் இல்லை, டியூஷன் டியூஷன் அனுப்பி படிக்க வைக்கலாம். இவனை வந்து இவ்வளோ நாளாக நான் தான் படிக்க வச்சேன், நானே தான் படிக்க வச்சேன். கொஞ்ச நாள் நடுவில் டியூஷன் போனால் என்ன டியூஷன் போனாலும் நம்ம படிக்க வைக்கிற மாதிரி வரல. என்ன தான் நம்ம வந்து வெளியே டியூஷன் அனுப்புறது கூட கொஞ்சமாக சொல்லிக் கொடுத்தாலும் நம்ம சொல்லிக் கொடுக்குறது வேறு. ஆனால் இப்போ வந்து மேக்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமாக ரொம்ப டஃப்பாக இருக்குது, அதெல்லாம் வந்து நமக்கு புரிய மாட்டேங்குது. அதுக்காக டியூஷன் வந்து வைக்கணும், எங்கே வைக்கிறதுன்னு தெரில. ஆனால் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு டியூஷன் வந்து நார்மல் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து சொல்லி நார்மல் ஸ்டூடெண்ட்டு 10 ஸ்டூடெண்ட்டாக கூட 11 ஸ்டூடெண்ட் உட்கார வச்சு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு போவாங்க. இவனுக்கு வந்து அதை வந்து தனியாக கேர் எடுத்து சொல்லி கொடுக்கணும், அந்த மாதிரி டியூஷன் பார்க்கணும். இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் தான் இருக்குது. ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு 10th முடித்து அந்த ரிசல்ட் வர வரைக்கும் ஒரு பயம் இருக்கும் பாருங்கள், அவ்வளோ பயம் இருக்கும். என்னுடைய பையனுக்கும் சரி, என்னுடைய பெரிய பையனுக்கும் சரி, என்னுடைய பொண்ணுக்கும் சரி, தெரியல ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஒரு பயம் வந்துடும். அது ஏன்னு தெரியல. ஒருத்தர் முடிச்சிட்டாங்க, ஒரு டிகிரி முடிச்சுட்டு கல்யாணம் ஆகிடுச்சி, திரும்ப படிக்க சொல்கிறேன் நான், குழந்தெல்லாம் வந்து ஒரு 2 வயசு ஆகட்டும் படி அப்படின்னு. ஈவன் வந்து இப்போ தான் வந்து பிகாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறான். என்னந்தாலும் வந்து நேராக போகிறது காலேஜ் வேறு இவங்களுக்கெலாம். ஆனால் என்ன பண்ணுறது, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்மளுக்கும் வந்து அது புரியுது. என்ன பண்ணுறது, அடுத்த வருஷம் வந்து கண்டிப்பாக ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போயே அடுத்த மாதம் வந்து காலேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகுது, இருக்கும்னு நினைக்கிறேன். இது நேராக வந்து போய் படிக்கிறது தான் வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது.
அதனால் வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி அவன் காலேஜ் போனாலும் எனக்கு ஒரு பயம் இருக்கும், அரியர் வைக்காமல் பாஸ் பண்ணணும், நல்லா படிக்கணும். இப்போ வந்து இந்த ஏஜில் நம்ம போய் உக்காந்து படிக்க சொன்னாலோ அது சொன்னாலோ வந்து பேக அப்படின்ட்டு போயிடுறான். இவனே அப்படி தான் பண்ணுறான், இவனே படிக்கிறேன் நானே படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அந்தளவுக்கு வந்து பசங்க வந்து வந்துட்டாங்க, எதனா சொன்னாலும் கோச்சிக்கிறாங்க அந்த மாதிரி. அதனால் வந்து கண்டினியூ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வேலை போய்கிட்டே இருக்கிறதுனா, அதனால் வந்து வீடியோ கண்டிப்பாக பாருங்கள், பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில்